மன்னரேயா ஹசனி, மன்னரேயா புசனி, மாணவி திருப்பேரல் மகமூதின் மறுவுருவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அததமா ஃபீ இல்மில்லா ஸலாதன் தாயிமதன் பிதவாமி முல்கில்லா அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் ஹசனைன் மௌலிதி ஷெரீஃபிலே மூன்றாவது பைத்தினுடைய பொருளை இந்த தொழிலே பார்க்க இருக்கின்றோம். ஸலவாதுல்லாஹி அலல் பதனி ஹைரில் ஹாதி ஜத்தில் ஹசனி. அல்லாஹ்வுடைய அருள் மாளிகைகள் எல்லாம், அவனுடைய கிருபைகள் எல்லாம், சலவாதுகள் எல்லாம் அலல் மதனி, மதீனாவை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாகட்டும். ஹைரில் ஹாதி, அவர்கள் யார்? நேர்வழி காட்டக்கூடியவர்களிலேயே மிக சிறந்தோர். ஜத்தில் ஹசனி, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாட்டனாராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சலவாத்துகள் எல்லாம் உண்டாகட்டும். ஃபுஸ்தும் யா அஸ்ஹாபல் ஹசனி மத்ஹ மௌலானா அஹில் ஹசனி. நாவன்மையுடையவர்களே, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஏன்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரரான எங்களது தலைவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய புகழை நீங்கள் பாடுவதனால் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டீர்கள். பி பி ஜஃபாயில் லுக்தத்தி வல் வஸனி பி ஹிமாயதி முஸ்ஹிபில் ஹஸனி. உங்களுடைய இரவு பகல்களுடைய துக்கங்களை எல்லாம் வெறுத்து அவருடைய புகழ்களை நீங்கள் பாடுகின்றீர்கள். இரவு பகலுடைய தூக்கங்களை எல்லாம் துளைத்து அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இவருடைய புகழ்களை பாடுகின்றீர்கள். எதற்காக பாடுகின்றீர்கள்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய புகழுக்கு யார் யாரெல்லாம் அழிவு கற்பிக்கின்றார்களோ, அழிக்க நினைக்கின்றார்களோ, அவர்களை விட்டும் இந்த புகழ்களை காப்பாற்றுவதற்காக உங்களது நாவன்மையினால் நீங்கள் புகழுகின்றீர்கள். அப்படி புகழக்கூடிய சமயத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதாக இந்த அடியிலே கூறுகின்றார்கள். குர்ரத்தில் ஐனைனி லிசையிதினா துர்ரத்து ஸஹ்ராயி ஷஃபீஅதினா. அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? எங்களது தலைவரான உயிருக்குயிரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு கண்களின் குளிர்ச்சியானவர்கள். எங்களுக்கு நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யக்கூடியவர்களான எங்களது அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த முத்துக்களை போன்றவர்கள் அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சுர்ரத்தில் அஃயாரி அய்யுமதினா வ விகாயதி மிஸ்லி அம்மி ஹனி. அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களது இமாம்களான நிறைய இமாம்கள், எங்களது முன்னோடிகள், அவர்கள் எல்லோரிலும் மிக சிறந்தவர்களை எல்லாம் தங்களது குணங்களால் தங்களுக்குள் அடக்கி வைத்திருந்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. எல்லா இமாம்கள், எல்லா பெரியார்களுடைய எல்லாருடைய குணங்களையும் ஒரு சேர தங்களை அடக்கி வைத்திருந்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மேலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் நான் தொடர்பு என்ன தெரியுமா? அவர்கள் தான் என் போன்றோர்களை பலவிதமான கஷ்டங்களில் இருந்து காக்கக்கூடிய காப்பாளர் அவர்கள் தான் என்பதாக இந்த அடியிலே குறிப்பிடுகிறார்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் வந்தது? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு முகத்திற்கு ஒப்பானவர்கள். அவருடைய முகமும் இவர்களுடைய முகமும் அச்சு அசல் பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முகத்திற்கு கீழே, இடுப்பிற்கு கீழே என்பதாகவும் பல ரிவாயத்து வருகின்றது. அவருடைய நடை, கால் அமைப்புகள், நடக்கக்கூடிய விதங்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை போன்றே, அவரிடம் எடுக்கப்பட்டது போன்று அப்படியே இருக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அங்கங்கள் என்பதாக இரண்டடியிலேயும் கூறுகின்றார்கள். وَجَمِيعُهُمَا وَاللَّهِ حَسُولٌ أَخْلَاقُهُمَا مِنْهُ فَزِنِي. அவங்க இரண்டு பேருமே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் இருவருடைய குணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தே விளைந்ததாகும். அவங்கள்ட்ட இருந்த வந்த குணங்கள் தான் எங்களுடைய குணங்கள் எல்லாம். நீங்கள் வேணா அவர்களோடு இருந்து வைத்து நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பல சம்பவங்களையும் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இருவர்களுடைய குணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களுக்கு ஒப்பானதாகவே இருக்கும்.
அவர்கள் இருவருடைய வர்ணனைகளை பற்றியும் யார் பேசி தங்களுடைய பேச்சுகளால் பேசி முடிக்க முடியும்? அவர்கள் இருவருடைய தன்மைகளை பற்றியும் தன்மைகள் அனைத்தையும் ஒரு எண்ணி முடிக்க முடியாது. இவருடைய குணங்கள் இவ்வளவுதான் என்பதாக யாரினால் தான் அவருடைய குணங்களை எல்லாம் எண்ணி முடிக்க முடியும் என்பதாக கேள்வி கேட்கின்றார்கள். முஸ்தமே தன்னஹல ஜிஹாதிஹிமா யஹ்யா வயுசாபு பிலாலகனி. அவருடைய அவர்கள் இருவரும் இருந்த அந்த திசைகளில் இருந்து அந்த திக்குகளில் இருந்து இங்கு வரை நிறைய நபர்கள் நிறைய கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அவர்களுடைய புகழ்களை அப்படியெல்லாம் பாடியவர்கள் எல்லாம் நீண்டு கொண்டே இருந்தால் கூட அவர்கள் எல்லாம் கடைசியில் தங்களது முடிவாக கொண்டது இயலவில்லை, எங்களால் முடியவில்லை, அவருடைய புகழை முழுமையாக கூறுவதற்கு எங்களால் இயலவில்லை என்பதைத்தான். ஆனாலும் அவளை புகழ வேண்டும் என்பதற்காக அவள் ஆசைப்பட்டதனால் அவள் எந்தவித சந்தேகமும் இன்றி அவள் நேரான வழியை அடைந்தவளாகவும் இருந்தார்கள். முதுலேதா கும்மிதல் அழைதும்சதா. அவர் இவர் இருவர்களுமே எப்போது பிறந்தார்களோ அப்போதே எதிரிகள் எல்லாம் அவரெல்லாம் அவர்களுடைய பிறப்பு அந்த எதிரிகளை கவலையாக்கியது. அவர்களெல்லாம் இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கோபத்தின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் இந்த கோபத்தையும் பொறாமையும் வளர்க்க வளர்க்க ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படும், அவர்கள் அப்படியே மன்னித்து போவார்கள். அதே போன்று ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹ் போன்ற அகலபைத்தர்களுடைய கோபத்தையும் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பொறாமைகளையும் தங்களது மனங்களிலே வளர்த்து கொண்டே இருப்பதனால் இவர்கள் எல்லாம் அப்படியே மூத்தாகி விடுவார்கள் என்பதாக அவர்களை பற்றி உண்டான செய்திகளை அவர்களின் மீது உண்டான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களுடைய இறுதி நிலையை குறிப்பிடுகின்றார்கள். கயஹூதின் உருது ஷர்ரதா புகவன் ஃபீஸல் முர்தஸினீன். அமைதியின் உருவமான கம்பீரமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே கோபம் கொண்டதனால் எப்படி யூதர்கள் எல்லாம் அடியோடு அழிக்கப்பட்டார்களோ, அடியோடு அவர்கள் வேர் அழிக்கப்பட்டார்களோ, அதுபோன்று மிக கொடிய முறையிலே இவர்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த அடியிலே குறிக்கிறார்கள். இன்னொரு பெயர் பொதுவாக மதீனாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததனால் அது மிகுந்த ஒளிவோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதீனாவே இந்த இருவர்களும் பிறந்தனால் இன்னும் மனமாகியது, இன்னும் அதிக மனங்களை பெற்றது. ஹைபத்துன் கவலைகள் எல்லாம் பயங்கள் எல்லாம் இவர்களுடைய உயர்வின் காரணமாக இவர்கள் பிறந்ததன் காரணமாக அது அங்கிருந்து அந்த மதீனாவிலிருந்து இடம் பெயர்ந்து விட்டது, நிறைய இடங்களுக்கு மாறி சென்று விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த பயங்கள் எல்லாம் எங்கே ஓடியது, எங்கே இடம் பெயர்ந்தது, லில் ஐதா இவர்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அந்த எதிரிகளுக்கு சென்று விட்டது. இருவரையும் எதிர்த்ததனால் அவர்களுக்கு ஏற்படுகின்றதல்லவா கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களினால் இவர்களுக்கு பயங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இவர்களை எதிர்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இவர்களை எதிர்க்கக்கூடிய சமயத்தில் நாயன் சுவாச அவனுடைய திருப்பேரரை எதிர்க்கக்கூடிய சமயத்தில் தங்களிடத்திலே ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை கண்டு அவர்களுக்கே நாம் தவறில் தான் இருக்கின்றோமே என்பதாக அவர்களுக்குள்ளேயே பயங்கள் வர ஆரம்பித்தது. அடுத்த அடியிலே மூன்று வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள். கம்மி கம்மி என்றாலும் பயம், பயத்தோடு பயமாக, ஷஜனி ஷஜனி என்றாலும் கவலை தான். அப்போது இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் தான், கவலை பயம் என்பதாக பொருள். அப்போது பலவிதமான கவலைகள் இவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்பதை இந்த அடியிலே குறிப்பிடுகின்றார்கள். குடும்பங்கள் எல்லாம் அங்கு அரபுகளிலே இருந்த இனங்கள் எல்லாம் எல்லா கோத்திரத்தார்களும் மென்மையால் மிக அழகினால் நல்ல குணங்களால் சூழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நிறைய நன்மாராயங்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த இவர்களோடு யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இனங்களுக்கு ஏற்பட்டது. இன்னும் நிறைய சுப செய்திகளும் இவர்கள் இருவரும் தோன்றிய போது நிறைய சுப செய்திகள் மென்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தது, நல்ல விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பிறந்த போது நடக்க ஆரம்பித்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மின்ஹஷாஹா பாதிஅதன் தஹரா தைபத்தல் அர்தானி மின தரனி.
இவர்களுடைய உள்ளங்களில் இருந்து நிறைய நன்மாராயங்கள், நிறைய தூய்மையான நல்ல குணங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விடுது. எப்படி எதுபோன்று அந்த மனிதர்களில் அழுக்கானவர்கள், சரியில்லாத குணமுடையவர்கள் எல்லாம் எப்படி தூய்மை பெறுவார்களோ அதுபோன்று இவர்கள் பிறந்தவுடன் இவர்கள் உள்ளங்களில் இருந்து எல்லா சரியில்லாத அந்த குணங்களை எல்லாம் அழிக்கும் பொருட்டு நல்ல நல்ல மனமான குணங்கள் எல்லாம் இவர்களுடைய உள்ளங்களில் இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. சந்தோஷங்கள் எல்லாம் விழாவுடைய நேரங்களிலே ஏற்படுகின்றது அல்லவா? அந்த சந்தோஷங்கள், அந்த சந்தோஷங்கள் எல்லாம் இந்த இருவர்களுக்கும் கட்டுப்பட்டதாக இருந்தது. இந்த இவர்கள் இருவருக்கும் கட்டுப்பட்டதாக இருந்ததனால் இவர்கள் பிறந்தபோது உலகெங்கிலும், உலகம் சுற்றக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த சந்தோஷங்கள் எல்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. செய்யது சகலை நிவ சொல்லுகுமா அஷ்ஜிவ கதயுசினி. செய்யது சகலை மனோஜின், இந்த இரண்டு வர்க்கத்தினர்களுடைய தலைவரான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரண்டு வர்க்கத்தினுடைய மூலமான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா வீரர்களிலும் மிகப்பெரிய வீரர்களான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை புகழ்ந்து நிறைய கூறியிருக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய புகழை பற்றி பேசியதோடு இந்த பைத்தை நிறைவு செய்து சலவாத்து சொல்ல ஆரம்பிக்கின்றனர். இமாம் ஹசன் அலி அல்லாஹுல் அன்பு, இமாம் ஹுசைன் அலி அல்லாஹுல் அன்பு அவர்கள் இருவர்களுடைய இறைவனான இறைவா, நீ எங்கள் மதினாவை சார்ந்த தாஹா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் பொழிந்து கொண்டே இரு. எவ்வளவு எல்லாவித சிறுக்குகளில் இருந்தும் அசிங்கங்களில் இருந்தும் நீ பரிசுத்தமானவனாக இருக்கும் காலமெல்லாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே இரு. லம் எருத்த கஷான் அன்ஷானி, எந்த வித உலகத்தில் எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டாலும், எந்தவித நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் உன்னை மறுக்க முடியாது. நீ இருக்கின்றாய் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட காலமாக நீ இருக்கும் காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லிக் கொண்டே இரு. وعلى صديق أبي بكر وعلى الفاروق سميع مري. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துபவர்களான ஹஸரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீதும், ஹஸரத் சையிதுனா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா விதங்களிலும் உயர்வான உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீதும், وعلى عثمان مدى الدهري وعلي معدن الفطن. நீண்ட கால ஆட்சிக்கு சொந்தக்காரர்களான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீதும், நுண்ணறிவுகளின் களஞ்சியமான ஹஸரத் சையிதுனா அலியின் கரமல்லாஹு வஜஹு அவர்களின் மீதும், وعلى الحسنين وأمهما وبقية عشر جمعهما. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவர்களின் மீதும், அவர்களுடைய தாயாரான எங்களது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீதும், மேலும் அந்த அஷ்ரதுல் முபஷரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுவனம் கிடைக்கும் என்பதாக சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் மீதியுள்ள எல்லா நபர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவே நீ சலவாத்தும் சலாமும் கூறிக்கொண்டே இரு. குல்லுஹும் வதுதி ஷம்மிஹிமா கஹபீபில் முபதி லஃபலகுனி. இவர்கள் எல்லோரும் இந்த ஹஜரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களில் இருந்து இந்த அஷ்ரதுல் முபஷராவிலே உள்ள எல்லா நபர்களும், அந்த 10 நபர்களுமே இவர்கள் இருவரையும் முகர்வதனால் அவர்கள் முகர்வதை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களோடு இவர்களை தூக்குவார்கள், கொஞ்சுவார்கள், இவர்களோடு இவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது, இவர்களுக்கு அருகாமையில் இருப்பது, இதையே விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா குன் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எல்லாமே உருவானதோ, அதுபோன்று இவர்களை முகர்வதன் மூலமாகத்தான், இவர்களோடு இருப்பதன் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களை முகர்வதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களில் மீதியுள்ள முத்துக்களான எல்லோர்களின் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களான முஹாஜிரீன்களின் மீதும், அந்த
அந்த சஹாபாக்கள் முஹாஜிரீன்களை கூறிவிட்டார்கள், அன்சாரிகளின் மீதும் மிக உயர்ந்த பதவிகளில் மிக சங்கையான பதவிகளிலே உள்ள அன்சாரிகளின் மீதும் மேலும் தாபியங்களின் மீதும் யார் யாரெல்லாம் இவர்களை பின்பற்றி வந்தார்களோ அவர்களின் மீதும் ஹசரத் சையதுனா உவைசு கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட எல்லோரின் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்து கொண்டே இருப்பாயாக. எங்களது பாவங்களை பொறுத்துக் கொள்வாயாக, மன்னித்தல்வாயாக. இதை யார் யாரெல்லாம் புகழுகின்றார்களோ, இங்கு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்து யார் யாரெல்லாம் மோதிக்கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவளுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களின் மீது மிக நல்லிணத்தோடு நீ நடந்து கொள்வாயாக. யார் யாரெல்லாம் தங்களது மனங்களிலேயே மெதுவாக பாடிக்கொண்டு ஒரு பறவைகள் பாடுவதை போன்று பாடிக்கொண்டே இருக்கின்றாலோ அவர்களுக்கும் நீ உதவி புரிவாயாக. வல் முகீஃபிலஹும் வஸாமிஇஹிம் வஜதம் பிஹஃபாயின் அவ்அலனி. இந்த சபையை ஏற்படுத்துவதற்காக யார் யாரெல்லாம் விருந்தோம்பல் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கும் இதை யார் யாரெல்லாம் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ மிக உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த இன்பத்தின் காரணமாக இன்பமாக யார் யாரெல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் கூறுவதோடு அவர்களின் மீது அவருடைய பாவங்களையும் பொறுத்து கொள்வாயாக, அவர்களுக்காக நீ ரஹ்மத் செய்வாயாக, அவர்களிடத்திலே நளினத்தோடு நடந்து கொள்வாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக என்ற துவாவோடு இந்த பைத்தை நிறைவு செய்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் மூன்றாவது ஹிகாயத்தில் என்ன கூறுகின்றார் என்பதையும் காணலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.